நீட் கேபிடேஷன் ஃபீ கவுன்சிலிங் ரெக்கமெண்டேஷன் நிறைய மார்க்ஸ் டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்ல கவலையே வேண்டாங்க இந்த பேச்சு நம்ம எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கு எஸ் பிளஸ் டூல 50% மார்க்ஸ் கேபிடேஷன் ஃபீ கிடையவே கிடையாது ஃபாரின்ல ஸ்டடிஸ் ஆமாங்க அதிர்ஷ்டம் தான் கதவை தட்டுது மிஸ் பண்ணிடாதீங்க லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு உடனே சென்ட் ஜான்ஸுக்கு கால் பண்ணுங்க 8695444666 8695444666 ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நாம என்ன பார்க்க போறோம்னா ராகு கேது குரு சனி நான்கு முக்கியமான கோள்கள் இந்த வருஷம் 2020 மாற்றங்களை செய்ய போகிறாங்க என்ன மாற்றங்களை செய்ய போகிறாங்க முதல்ல நான் சொல்கிறத இந்த ஓப்பனிங்கை பொறுமையாக கவனிங்க நீங்கள் எடுத்தவுடனே ஒரு ராசிக்குண்டான பலன் போனீங்கன்னா நான் சொல்ல வர விஷயங்களை நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது ஸோ கொஞ்சம் பொறுமையாக நான் என்ன சொல்ல வரேன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ராசி பலனை பாருங்கள் அனைத்து ராசிகளுக்கும் 12 ராசிகளுக்கும் ராகு கேது குரு சனி என்ன பண்ண போகிறாங்க செப்டம்பர் மாதம் 2020 ராகு கேதுடைய டிரான்சிட் நடக்க போகுது இது மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் என்ன காரணம்னா நிழல் கிரகமான ராகு கேதுக்கள் உங்களுக்கு டிரான்சிட் எடுக்கும்பொழுது லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ்க்கு ரெடி பண்ணிகிட்டே இருக்கும் உங்களை ஸோ உங்கள் மைண்ட் எல்லாருக்குமே ப்ரிப்பேர் ஆகும் எல்லா ராசியை சேர்ந்தவங்களுக்குமே ஒரு ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் இது வந்து ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பலன்கள் இதை வந்து சுபமாக கொடுக்குமா இது கரெக்டாக நடக்குமா இது சுபமாக உண்டாகுமா அப்படின்னு பார்க்கணுன்னா குருவுடைய பார்வை இருக்கா குரு எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்காருன்றது தான் உங்களுக்கு குருவுடைய பலன் ஸோ குரு பெயர்ச்சி நவம்பர் மாதம் 2020 ராகு கேது செப்டம்பரில் சனியுடைய ரோல் என்ன சனி தான் ஒரு விஷயத்துக்கு நிலையாக கொடுக்கக்கூடிய ஒரு பலன் உங்களுக்கு தடங்கள் இல்லாமல் நிலையாக நிலைத்தன்மையோடு நிரந்தரமாக ஒரு பலன் நடக்கணும் நாம் செய்கிற இந்த செயல் நமக்கு பல நாட்கள் பல வருடங்கள் பல மாதங்கள் நமக்கு வந்து நிலையாக இருக்கணும் அப்படின்னா அந்த சனியுடைய ஒரு பலன் வேணும் இப்போ சனி ஒரு ராசிக்கு எந்த இடத்துல இருக்கும் குரு எந்த இடத்துல இருக்கும் ராகு கேதுக்கள் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா செப்டம்பரில் 13ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி 29ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி 23 ராகு கேது பெயர்ச்சி நவம்பர் மாதம் 2020 குரு பெயர்ச்சி இந்த குரு மார்ச் 2021 வரையில் அதே இடத்துல அதாவது குரு எந்த இடத்துலேருந்து எந்த இடம் போகிறார் தனுசுலேருந்து மகரம் நீச்சம் அதுக்கப்புறம் அதிசார குரு பெயர்ச்சி அவங்களுக்கு ஏப்ரலில் வந்துடும் சனி மகர ராசியில் ராகு ரிஷபத்தில் கேது விருச்சிகமில் இதோடைய பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக என்ன நடக்க போகுதுன்னா நான் டீட்டெயிலாக இந்த ப்ரிடிக்ஷனாக உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இது நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கேன் ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க யாருக்காவது ஹாரோஸ்கோப் வேணும் ஹாரோஸ்கோப் ப்ரிப்பேர் பண்ணணும் ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் என்னுடைய ராசி என்னுடைய லக்னம் என்னுடைய தசாம்சம் என்னுடைய நவாம்ச பாவம் என்னுடைய தசா புக்திகள் என்ன எனக்கு அடிப்படையில் என்ன யோகம் இருக்குது என்னை பற்றி நான் ஒரு பேசிக் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது வரைக்கும் ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க ஏற்கனவே எழுத்து மூலமாக தான் எழுதி வச்சுருக்கேன் எனக்கு அதில் கிளாரிட்டி இல்லை எனக்கு ஒரு கிளியர் ஹாரோஸ்கோப் வேணும் டீட்டெயிலாக வேணும் அக்யூரேட்டாக வேணும் நான் இந்த கண்ட்ரியில் பிறந்திருக்கேன் நான் ஆஸ்திரேலியாவில் பிறந்தேன் யூஎஸில் பிறந்தேன் ஸோ இதை இந்தியாவுக்கு டைம் கன்வெர்ட் பண்ணி எடுக்கணுமா இல்லை டேரெக்டாக அந்த டைமே நம்ம அப்ளை பண்ணி எடுக்கணுமா இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா lifehoroscope.in இந்த சைட்டை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணலாம் உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் பர்சனலாக வச்சுக்கலாம் மேரேஜ் மேட்சிங்க்கும் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பும் எப்போவுமே உங்கள் கையில் உங்கள் மொபைல்லையே நீங்கள் ஹோல்ட் பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து lifehoroscope.in கொடுக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த தொகுப்பு அப்படிங்கிறது ராகு கேது குரு சனி 4 planets ஒரு டிரான்சிட் அண்ட் அதோடைய மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி கொடுக்குற ஒரு ப்ரிடிக்ஷன் இது வந்து நெக்ஸ்ட் 8 months உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் வாழ்த்துக்கள் கன்னி ராசி ராசிகளில் வந்து ஒரு மாதிரி ஒரு மறைவான பகுதியில் இருக்கிற ராசி இந்த கன்னின்னு எடுத்துக்கலாம் கன்னி பார்த்திங்கன்னா அதிகம் பேசப்படாத ராசியாக கூட இருக்குது ஒரு ராசிக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது ஒரு விசேஷம் இருக்குன்னா கன்னிக்கு வந்து அதிகமான தனித்தன்மைகளை சொல்லப்படாத ஒரு ராசியாக கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் கன்னிக்கு நிறைய தனித்தன்மைகள் உண்டு கன்னி ராசியில் பிறக்கவங்க தான் வந்து வாழ்க்கையில் வந்து அவங்களுடைய புத்தி வந்து கூர்மையாக தீட்டப்படுவாங்கன்னு அர்த்தம் ஸோ ஒரு டீப் கால்குலேஷன் ஒரு விஷயத்தை வந்து எப்படி வந்து கையாளுறதுன்ற நுணுக்கமான அறிவுலாம் கன்னி ராசியில் உடையவங்களுக்கு உண்டு கன்னிக்கு எப்படி இருக்குது இந்த கிரகங்கள் 4 கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் என்ன மாதிரியான பலனை தரும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதை வந்து மேஜராக எடுத்துப்போம் அப்படின்னா இந்த ராகுக்கேதுடைய பெயர்ச்சிகள் எடுத்துப்போம் ராகு கேதுவுடைய பேச்சுகளை ஏன் எடுக்கிறோம் கன்னியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3ஆம் இடத்துல வந்து கேது ஆன்டி கிளாக்வைஸ் மூமெண்ட்டில் இந்த கேது வந்துடும் 3rd house கனெக்ட் பண்ணியிருக்கு ராகு வந்து உங்களுக்கு 9th house கனெக்ட் பண்ணியிருக்கு ஸோ இதனால் வந்து பெனிஃபிட் இருக்கா இல்லை வந்து ஏதாவது ஒஸ்ட்டாக நடக்குமா 3ல கேது இது எந்த வகையிலையும் உங்களுக்கு வந்து பெருசாக நஷ்டங்களையோ இல்லை கஷ்டங்களையோ கொடுக்குற இடத்துல கேது கிடையாது 9ல ராகு பொதுவாக 9ல ராகு வந்து நெகட்டிவாகவும் எடுத்துக்க மாட்டோம் ரொம்ப ஃபேவர்ஸ் அண்ட் கெயின்ஸ்னு நம்ம சொல்ல முடியாது பட் 9ஆம் இடத்துல ராகு அப்படிங்கிறது பொதுவாக 9ஆம் இடம்ங்கிறது ஒரு ஃபார்ச்சூன் ஹவுஸ் அந்த இடத்துல ராகு வந்து ஒரு சுபர் பார்வை விழுந்ததுன்னா அப்போ அந்த ராகுக்கு வந்து ஒரு சுபத்தன்மை உண்டு ஏதோ நல்லது செய்வார் ஏதோ ஒரு கௌரவத்தை கொடுப்பார் இப்போ நிறைய பேர் இந்த பிஹெச்டி பண்ணுறேன் நான் டாக்டரேட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் அந்த ராகு வந்து எப்போல்லாம் அந்த புதனோட கனெக்ட் பண்ணி 9th house கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்போல்லாம் அவங்களுக்கு நிறைய நடக்கும் பட்டமாக வாங்குவாங்க புகழ் உச்சியில் போவாங்க
ஸோ இப்போ ராகு வந்து கன்னியை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தில் ராகு 9வது இடம், சுக்கரனுடைய வீடு, நவம்பரில் குருவுடைய பார்வை வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு ஆட் ஆக ஆரம்பிக்குது. கன்னிக்கு வந்து 4-7 அதிபன் குரு, அவர் வந்து உங்களுக்கு கேந்திராதிபதி தோஷம் பெற இருக்கும். கேந்திராதிபதி தோஷம்னா என்ன? 4 and 7, அதாவது 1, 4, 7, 10 சுபகிரகங்கள் அந்த வீட்டில் இருந்தால் அதுக்கு பேர் கேந்திராதிபதி தோஷம். இந்த கேந்திராதிபதினு சொல்லக்கூடிய குரு வந்து உங்களுக்கு நீச்சம் அடைகிறதுனால இது அட்வான்டேஜாக டிஸ்அட்வான்டேஜாக? கன்னியை பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதி குரு, கேந்திராதிபதியை தோஷம் பெற குரு, நீச்சம் அடையிறது நல்லது. 5 வந்து சனி, 5th ஹவுஸ், லார்டு வந்து 5th ஹவுஸில், 5 சனியோட குரு இணைவு. ஸோ இந்த கன்ஜக்ஷன் என்ன பண்ணோம், ராகு 9வது இடத்துல, ராகு மேலே குரு பார்வை. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு கேது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டம்மியாக இருக்கும். ராகு 9வது இடத்துல குருவுடைய பார்வையை பெறும், சனியும் குருவும் ஒன்றா இணையும். ஸோ கன்னிக்கு வந்து ஃபேவரபுளான டைரக்ஷனில் பிளானட்ஸ் மூவ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி இந்த 4 பிளானட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேவர் தான். நீட், கேபிடேஷன் ஃபீ, கவுன்சிலிங், ரெக்கமெண்டேஷன், நிறைய மார்க்ஸ், டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்லை, கவலையே வேண்டாங்க. இந்த பயிற்சி நம்ம எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கு. எஸ், +2 50% மார்க்ஸ், கேபிடேஷன் ஃபீ கிடையவே கிடையாது. ஃபாரின்ல ஸ்டடிஸ், ஆமாங்க, அதிர்ஷ்டம் தான் கதவை தட்டுது, மிஸ் பண்ணிடாதீங்க. லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு, உடனே சென்ட் ஜான்ஸுக்கு கால் பண்ணுங்க. 8695444666, 8695444666. ஸோ என்ன மாதிரி ஃபேவர்லாம் பண்ணும், உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு அதிகமான யோகத்தை கொடுக்குற 2 கோள்களில் ஒன்று புதன், இன்னொன்று சுக்கரன், ஆல்மோஸ்ட் முன்னும் பின்னும் ஒன்றாவே ட்ராவல் பண்ணுவாங்க. இல்லை இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஒரு மாதம் ஏதாவது சரியில்லைனாலும் கூட அடுத்த மாதம் குயிக்காக அந்த பிளானட்ஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப காலம் வக்கரமாக இருக்காது, ரொம்ப காலம் ஒரு இடத்துல நீச்சமாக இருக்காது, ரொம்ப காலம் ஒரு இடத்துல உச்சமாகவும் இருக்காது. அதனால் வேகமாக நகரக்கூடிய மாத கோள்களாக இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னா, கன்னிக்கு குரு சனியால் அவங்களுடைய ஆசைகள், அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய முயற்சிகளை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். 9வது இடத்துல உள்ள ராகு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உங்களை நோக்கி வர வைக்கும். புதன் சுக்கரன் பயிற்சிகள் வந்து மாதந்தோறும் நடக்கிறதுனால சில மாதங்களை நீங்கள் நினச்ச விஷயம் கிளிக் ஆகணும்னு அர்த்தம். அப்போ கரியர் வைஸ், கரியர் ஆஸ்பெக்டில் எடுத்து பார்த்தோம்னா, குரு சனி பார்வை வந்து 11, ராகு 9. இந்த ஜாதகப்படி, அதாவது இந்த கன்னி ராசியப்படி உங்களுக்கு இந்த கிரகங்களுடைய நகர்வுகள் சாதகம் செய்யும், ஃபேவர் பண்ணும். ஸோ கன்னிக்கு நீண்ட நாளாக ஒரு இடையூறுகளாக, குழப்பங்களாக, இடையூறுகளாக, தடங்கல்களாக, ஒரு விஷயம் நடக்கவே இல்லையே, ஜாபை லூஸ் பண்ணோம், ஜாப் கிடைக்கல, மேரேஜ் நடக்காமல் இழுத்து அடிச்சிக்கிட்டே இருக்குது, இன்னும் கூட நமக்கு ஒரு மேரேஜ் கிடைக்கும். நான் கன்னியில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த நட்சத்திரங்களை பிறந்தாக்கா கண்டிப்பாக ராகு தசையை சந்திச்சிடுவாங்க. ராகு தசை நடக்கும்போது சில பேருக்கு பர்த் சார்ட்டில் தோஷம் அடைஞ்ச ராகுவாக இருந்ததுன்னா திருமண வாழ்க்கையில் சிக்கல்களை கொண்டு வரும். இதை நம்ம வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். ஸோ கன்னி ராசிக்கு இந்த முறை இந்த ராகு கேதுடைய பயிற்சியும் குரு சனியுடைய பார்வையும் உங்களுக்கு திருமண வாழ்க்கையை கூட வந்து ஃபேவரான சைடில் டைரக்ட் ஆகிறதுனால, அது ரிலேட்டாக என்னென்ன முயற்சிகள் வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ இந்த முறை அது வந்து கைகூடி ஒரு நல்ல பலனாக, மாங்கல்ய பலனை கொடுக்கறதுக்கு யோகம் உண்டு. அதுக்கடுத்தது கரியர் வைஸ், நான் சொன்னது மாதிரி உங்களுக்கு எவ்ரி மந்த் ஒரு மாதங்களில் உள்ள கோள்கள் நகரை பேஸ் பண்ணி உங்களுக்கு கரியர்லேயும் இது வரைக்கும் வேலை இல்லை, வருமானம் இல்லை, கஷ்டப்படுறீங்க, துன்பத்தில் இருக்கிறீங்க, கடனில் இருக்கிறீங்கன்னா அதுலேருந்து மீண்டு எழுந்து வரத்துக்கு ஒரு வாய்ப்பை வந்து இந்த கிரகத்துடைய நகர்வுகள்லாம் உண்டு செய்ய போகுதுன்னு அர்த்தம். அடுத்தது சனி வந்து 5th ஹவுஸில் பர்டிகுலராக இருக்கிறதுனால உங்களுடைய பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்கள் என்ன இருக்கோ அதெல்லாம் வந்து ரீகலெக்ட் பண்ணும். அதெல்லாம் ரீகலெக்ட் பண்ணி அதுக்குண்டான, உங்களுக்கு வந்து சப்போஸ் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கீங்கன்னா, இந்த ஜென்மத்திலேயே நிறைய பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்குண்டான கிஃப்ட் அப்படின்னா என்ன, அதுக்குண்டான பிரதிபலன் என்ன, அதெல்லாம் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது சனியோட குரு சேர்றதுனால சுபத்தன்மைகள்லாம் சீக்கிரம் வெளியே கொண்டு வந்துடும். நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதோடைய வெளிக்காட்டுதல், அதில் எப்படி நடக்கிறது, நடைமுறையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன்களை அதை காமிக்கும். ஸோ கன்னியை பொறுத்த வரைக்கும் வருமான பிரச்சனை இனிமேல் வந்து பெரிதாக தளர் தூக்காத அளவுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன், ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். மேரேஜ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன தடங்கல்களை சந்திச்சிருந்தீங்களோ அந்த தடங்கல்கள்லேருந்து மீண்டு வரக்கூடிய பலன்களை இது கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். அடுத்தது உங்கள் ஹெல்த் இஷ்யூஸ், என்னென்ன ஆரோக்கிய தொந்தரவுகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்களோ அதுலேருந்து மீண்டு வரப்போகிறீங்கன்னு அர்த்தம். அவமானங்கள், உங்களுக்கு வந்து உதாசீனப்படுத்தின ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் கூட மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கால அளவில் நீங்கள் இருக்க போகிறீங்க. ஒரு புதிய இடம், புதிய தடம், புதிய வாழ்க்கை, புதிய மாற்றம், இதெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும். இந்த 4 கோள்களும் உங்களுக்கு உதவிகளாக இருக்க போகுது. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது 4 கிரகங்களுடைய டிரான்சிட்ஸுடைய பலன்களை வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எந்தெந்த பிளானட் எந்தெந்த மாதத்தில் டிரான்சிட் ஆகுது, அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன, அதோடைய மேல்ஃபிக் பெனிஃபிட் ரெண்டுமே எப்படி பலன் கொடுக்க போகுது, உங்களுடைய பேர்த் சார்ட்டை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துக்கணும். உங்கள் தசா புத்தி வலுவாக இருக்கா, உங்கள் பேர்த் சார்ட்டில் உண்டான கிரகங்கள் எவ்வளோ வலிமையாக இருக்குது, எவ்வளோ யோகத்தோடு இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் இதோடைய உங்களுக்கு பலன்களை அதை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். எல்லாருக்கும் மாற்றங்களுக்கு எண்ணம் இருக்கும்,
இருந்தாலும் யாருக்கு அது வந்து பழிதானே நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு உண்டான யோகமான நேரம் நடக்கும்போது தான் அது பழிதானே நடக்கும். அந்த மாதிரி ஒரு டீட்டெயிலாக உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் கொஷின் வச்சுருக்கீங்க, எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இது தெரியணும், நான் பண்ணலாமா வேண்டாமான்னு தெரியணும், இல்லைனா நான் முடிவெடுக்கிறதே எனக்கு குழப்பமாக இருக்குது, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு புரியல, மேரேஜுக்கு இது ரைட் டைமானு எனக்கு தெரியல, என்னோடய திசை எனக்கு ஃபேவராக இருக்கா இல்லை அன்ஃபேவராக இருக்கா, எனக்குன்னு ஏதாவது யோகம் இருக்கா இல்லையா, என்னோடய ஃப்யூச்சர் லைஃப்பை பற்றி நான் என்ன பிளான் பண்ணலாம், இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்க இல்லை ஸ்பெசிஃபிக் கொஷின் வச்சுருக்கீங்கன்னா அதை பற்றின ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமா அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு என் கூட நீங்கள் பேசலாம். இதை தவிர நியூமராலஜி, வாஸ்து அண்ட் அதர் சர்வீசஸும் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், நிறைய வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம், ரெகுலராக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட நீங்கள் ஷேர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.